வணக்கம். சற்று முன்னிலையில் இன்றைய காலை முக்கிய செய்திகள். 26/12/2021 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பாக்கெட் செய்யும் பணி தீவிரமாக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் 21 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பாக்கெட் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒமைக்ரான் எதிரொலி தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பரந்த கடிதம். ஒமைக்ரான் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது. புத்தாண்டுக்கு பிறகு பூஸ்டர் டோஸ் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கூறியுள்ளார். மின் கட்டண மையங்களில் கியூஆர் கோட் எனப்படும் இரகசிய குறியீட்டை ஸ்கேன் செய்து மின் கட்டணம் செலுத்தும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என தற்போது கூறியுள்ளனர். 2 வருடங்களுக்கு தொலைபேசி அழைப்பு விவரங்கள் மத்திய அரசு அதடி உத்தரவு. வாடிக்கையாளர்களின் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இணையதள பயன்பாடு விவரங்கள் போன்றவற்றை 2 வருடங்களுக்கு ஆவணம் செய்து வைக்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் வறண்ட வானிலை. தமிழகத்தில் கூடுதலாக 59% மழை பெய்துள்ளது. வானிலை ஆய்வும் தற்போது கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை காணப்படும். அதே நேரத்தில் கடந்த 3 மாதத்தில் தமிழகத்தில் கூடுதலாக 59% மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரண்ணாம்பட்டில் தொடரும் நில அதிர்வால் மக்கள் அச்சம். கிழக்கு கடற்கரை சாலையில் காலை 5 முதல் 8 மணி வரை சைக்கிள் பயிற்சி செய்ய தற்காலிக ஒரு வழி பாதை என கூறப்பட்டுள்ளது. 1 மாதத்தில் இவ்வளவு பாதிப்பு தெரியுமா? தற்போது வெளியான பகீர் தகவல். நன்றி, வணக்கம்.